புனித ஜான் போஸ்கோ அனாதைகளின் தந்தை. அதிகாரம் 42. முதல் சலேசிய பேராயர், சலேசிய சபையின் எதிர்காலம். டான் போஸ்கோவின் உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்பிய மற்றொரு சம்பவம் யாதெனில், பட்டகோனியா தேசத்தின் வடபாகத்துக்கும் மத்திய பாகத்துக்கும் விக்கர் அப்போஸ்தலிக்காக நியமிக்கப்பட்டிருந்த மேன்மை தாங்கிய ஆயர் கலியரோ ஆயர் பட்டத்துக்கு உயர்த்தப்பட்டு அவர் திருநிலைப்படுத்தப்படும் நிகழ்ச்சியை காணும் பாக்கியமே ஆகும். பேரர் திரு கலியரோ தாம் ஆயர் பதவிக்கு உயர்த்தப்பட்டதாக அறிந்த பின் ஒரு நாள் டான் போஸ்கோவை பார்த்து, சுவாமி, 1854 வருட ரகசியம் என பலமுறை சொல்லியிருக்கிறீர்களே, அந்த ரகசியம் இன்னதென இப்போதாவது எனக்கு வெளிப்படுத்துங்கள். இன்னும் நமது குருமானவர்களில் ஒருவர் ஆயராவார் என்று பலமுறை சொல்லி வந்திருக்கிறீர்கள், அப்படி சொல்லியதின் காரணத்தையும் வெளியிடுங்கள் என்று கேட்டார். அதற்கு டான் போஸ்கோ, ஆம், நீர் திருநிலைப்படுத்தப்படும் நாளுக்கு முந்தின நாள் அதை வெளியிடுவேன் என்று சொன்னார். அதன்படியே அவர் வெளியிட்ட ரகசியம் இதுவே. 1854 வருடம் விஷப்பேதியால் பிடிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு புரிந்த கடின உழைப்பின் பயனாக சிறிய கலியரோ கடின வியாதிப்பட்டார். அவரை கவனித்து வந்த இரண்டு மருத்துவர்களும் அவருடைய வியாதி முற்றிவிட்டது, இனி அவஸ்தை பூசுதல் கொடுத்து விடலாம் என்று சொல்லிவிட்டார்கள். இவ்விஷயம் டான் போஸ்கோவுக்கு அறிவிக்கப்பட்டதும் அவர் சிறுவனிடம் ஓடி வந்தார். அறையில் நுழையும் முன் அவர் ஒரு காட்சி கண்டார். ஒலிவச் செடியின் சிறு கிளையை கவ்விக்கொண்டிருக்கும் அழகிய மாடப்புறா ஒன்று பன்முறையும் அவ்வறையில் சுற்றிய பின் கலியரோ தலைக்கு மேல் போய் அமர்ந்தது. பிறகு ஒலிவச் செடியின் கிளையால் சிறுவனுடைய உதடுகளை தொட்டுவிட்டு அக்கிளையை அவருடைய தலைமேல் விழும்படி செய்தது. அதன்பின் புறா மிகுந்த ஒளிவிட்டு உடனே மறைந்தது. இக்காட்சியை கொண்டு கலியரோ சிறுவன் அத்தருணம் சாகப்போவதில்லை என்றும், சர்வேசனுடைய மகிமைக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கின்றனவென்றும், ஒளிவக் கிளையால் பொருள் கொள்ளப்படும் கிறிஸ்தநாதரின் சமாதானத்தை கலியரோ எடுத்துரைப்பார் என்றும், மாடப்புறா வீசன ஒளியால் கலியரோ ஒருநாள் பரிசுத்தாவியின் வரங்களால் நிரப்பப்படுவார் என்றும் டான் போஸ்கோ பொருள் கொண்டார். டான் போஸ்கோ நடு அறைக்கு வந்ததும் இதோ இன்னும் ஒரு காட்சி கண்டார். அதாவது, அறையின் சுவர்கள் திடீரென மறைந்தன. கலியரோவின் கட்டிலை சுற்றி ஏராளமான காட்டுமிராண்டிகள் நின்று கொண்டு பரிதாப கண்களுடன் அவரை உற்று நோக்கிய வண்ணமாயிருந்தார்கள். அவர்களில் கருத்த நிறமும் பித்தளை நிறமும் கொண்டிருந்த இருவர் பார்ப்பதற்கு பயங்கரமுள்ளவர்களாக தோன்றிடனும் அவர்களுடைய முகத்தில் சாந்தம் விளங்கியது. இவர்கள் வியாதியாயிருக்கும் கலியரோ சிறுவனை குனிந்து பார்த்துக் கொண்டிருந்தனர். இவ்விரு காட்சிகளும் நொடிப்பொழுதுதான் நீடித்திருந்தன. ஆதலால் அறையில் உள்ள எவரும் டான் போஸ்கோ காட்சி கண்டதாக அறிந்து கொள்ளவில்லை. அவர் சிறுவருடைய கட்டிலை மெதுவாக நெருங்கி சென்றார். அப்போது, டான் போஸ்கோ, நான் இப்பொழுது பெற விரும்பும் ஒப்புர வரச்சாதரம் என் வாழ்க்கையின் கடைசி ஒப்புர வரச்சாதரமாக இருக்குமா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறாய்? ஏனெனில் நான் இப்போது சாகப் போகிறானா இல்லையா என்று தெரிந்து கொள்ளத்தான். நீ உடனே இறந்து விண்ணகம் போக விரும்புகிறாயா, அல்லது இப்போது சுகமடைந்து பிறகு போக விரும்புகிறாயா? ஓ டான் போஸ்கோ, எனக்கு எது அதிக நன்மையோ அதையே விரும்புகிறேன். உன் இள வயதை முன்னிட்டு நீ இப்போதே இறப்பது உனக்கு அதிக நன்மையாயிருக்கும். ஆயினும் உன் நேரம் இன்னும் வரவில்லை. நீ இப்போது இறப்பது ஆண்டவருடைய எண்ணம் அல்ல. நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கின்றன. ஆதலால் நீ இப்போது நலமடைவாய். உன் விருப்பத்தின்படி குறுப்பட்டமும் பெறுவாய். பிறகு உன் ஜப புத்தகத்தை பக்கத்தில் வைத்துக் கொண்டு சுற்ற வேண்டிய இடங்கள் அநேகம் இருக்கின்றன. அநேகருக்கு பிரேவியர் என்னும் குருக்கள் ஜபிக்கும் ஜப புத்தகத்தை கொடுப்பாய். பிறகு நீ போவாய், வெகு தூரம் போவாய். அப்படியானால் நான் இப்பொழுது ஒப்புரவரட்சாதனம் பெறப்போவதில்லை. என் மனதும் கலக்கமின்றி இருக்கிறது. நலமடைந்த பின் ஒப்புரவரட்சாதனம் பெற்றுக் கொள்வேன். ஆம், நலமடைந்த பிறகு பெற்றுக் கொள்ளலாம். ஆதலால் டான் போஸ்கோ கலியரவுக்கு இறுதி அரட்சாதனங்கள் நிறைவேற்றவில்லை. கொஞ்ச காலம் சென்ற பிறகு தாம் காட்சியில் கண்ட காட்டு மனிதர்கள் பட்டகோனியா தெர்ரா தெல்போக்கோ என்னும் தேசத்தவர்கள் என்று கண்டு கொண்டார். மேலும் அவர் காட்சிகளை கண்ட அன்றைய தினமே கலியரோ என்னும் அச்சிறுவர் ஒரு நாள் மேற்றுராணியார் ஆவார் என்று திண்ணமாய் அறிந்து கொண்டார். அதனால் தான் தமது மக்களில் ஒருவர் ஒரு நாள் மேற்றுராணியார் ஆவார் என்று பன்முறையும் சொல்லி வந்தார். 1884 ஆண்டு டிசம்பர் திங்கள் 7 ஞாயிற்றுக்கிழமை அருள் திரு கலியரோ தூரின் பட்டணத்து பேராயரால் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். அச்சடங்குக்கு அமெரிக்காவிலிருந்தும் ஒரு ஆயர் வந்திறங்கினார். இதுவும் தேவ பராமரிப்பின் அன்பின் ஒரு அடையாளமே. சடங்குகள் முடிந்த பின் பேரர் திரு கலியரோ ஆண்டவர் வயது சென்ற தம் தாயாரை தழுவி முத்தம் செய்தார். பிறகு தொப்பியை கரத்தில் பிடித்துக் கொண்டு காத்திருக்கும் டான் போஸ்கோவிடம் சென்றார். அத்தருணம் நடந்த சம்பவத்தை எவரும் மறக்க முடியாது. டான் போஸ்கோ தம் கண்களிலிருந்து வடியும் கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. கலியரோ ஆண்டவரின் கரத்தை முத்து செய்ய விரும்பினார்.
ஆனால் அவர் அதற்கு இடம் கொடாமல் தொன்போஸ்கோவின் கழுத்தை இரு கரங்களால் கட்டிப்பிடித்துக் கொண்டு அன்புடன் அரவணைத்தார். சற்று நேரம் ஆனந்த கண்ணீர் சொரிந்த பின் தொன்போஸ்கோவின் விருப்பத்துக்கு இணங்கி தமது மோதிரத்தை முத்து செய்ய சம்மதித்தார். மோதிரத்தை முதல் தடவை முத்து செய்தது தொன்போஸ்கோதான். அதுவரையில் கலியரோ ஆண்டவர் தமது கையில் உள்ள மோதிரத்தை திறமையாக மறைத்துக் கொண்டிருந்தார். டிசம்பர் திங்கள் 20ஆம் தேதி தொன்போஸ்கோ ஆரட்டரியில் உள்ள சலேசியர்களுக்கு ஒரு சொற்பொழிவு செய்தார். அதன்போது சபை ஒழுங்குகளை அனுசரிப்பதை பற்றி வெகு அழுத்தமாக பேசினார். அதற்கு ஒரு மாதத்திற்கு முன் சலேசியர் யாவருக்கும் ஒரு முக்கிய புத்திமதி கொடுத்தார். அதாவது, நமது முக்கிய நோக்கம் இளையர் மன்றங்களை வைத்து நடத்துவதாக இருக்கட்டும். நாம் ஏழைகளையும் அனாதைகளையும் ஏற்று கண்காணிக்கும் வரையில் எவரும் நமது மட்டில் காய்மகாரப்பட மாட்டார்கள். நமது மன்றங்களிலிருந்து வெளிவரும் குருக்கள் மற்ற குருக்களுக்கு நன்மாதிரிகையாய் இருப்பார்கள். குருக்களை பகைக்கிறவர்கள் முதலாய் அவர்களை நேசிப்பார்கள். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். மொன்சிங்கூர் கலியரோ ஒரு சிறிய சலேசிய கூட்டத்தாரோடு அமெரிக்காவுக்கு புறப்படும் நாள் நெருங்கி வந்தது. அதற்கு வேண்டிய காரியங்கள் யாவும் தயார் செய்யப்பட்டு வந்தன. 1885ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 24ஆம் தேதி பகல் உணவின் போது புத்தக கட்டசாலை தீக்கிரையாகிவிட்ட துக்க செய்தி தொன்போஸ்கோவுக்கு அறிவிக்கப்பட்டது. சாப்பிடும் அறையை விட்டு அவர் போகவில்லை. சற்றே மௌனமாயிருந்தார். ஆயினும் அவருடைய முகத்தில் யாதொரு விசனக்குறியும் தோன்றவில்லை. தமது பிள்ளைகளுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டதா என்று மாத்திரம் விசாரித்தார். இல்லை என்று அறிந்ததும் முன்போல் சற்று மௌனமாயிருந்தார். அத்தீ விபத்தால் 1,00,000 ரூபாய் நஷ்டம் என அறிவிக்கப்பட்டது. அதற்கு அவர், இது ஒரு பெருத்த நட்டம்தான். ஆயினும் ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவர் தலைவர் என்றார். மிஷனரி கூட்டத்தார் புறப்பட வேண்டிய நாள் பிப்ரவரி திங்கள் 1ஆம் தேதி என குறிக்கப்பட்டது. அதற்கு முன்னிரவு தொன்போஸ்கோ ஒரு கனவு கண்டார். அதாவது, புறப்படும் தமது மக்களை துறைமுகப்பட்டினம் வரைக்கும் அழைத்துக் கொண்டு போய் பின்வரும் வார்த்தைகளை அவர்களுக்கு தமது கடைசி புத்திமதியாக சொல்லுவார். கற்ற கலைகளினால் அல்ல, உங்கள் பக்தியினாலும் உழைப்பினாலுமே இறைவனுடைய அரசை பரப்ப செய்து ஆத்மங்களுக்கு அதிக நன்மை செய்யுங்கள். இவ்வார்த்தைகளை சொல்லி முடித்ததும் நொடிப்பொழுதில் அமெரிக்காவுக்கு கொண்டு போகப்பட்டு சலேசியாருக்கு குறிக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய வெள்ளாண்மையை காண்கிறார். அப்போது ஒரு ஒலி கேட்கப்பட்டது. சலேசியர் தாழ்ச்சியினாலும் உழைப்பினாலும் ஒருத்தலினாலும் எல்லா இடையூறுகளையும் மேற்கொள்ளுவார்கள். அந்நாடுகளில் சலேசியருக்கு வரவிருக்கும் மகிமையை கண்டு களிகூர்ந்த பின் மறுபடியும் நொடிப்பொழுதில் தாம் தூரின் மடத்தில் இருப்பதாக கண்டார். மிஷனரிகளின் மற்றொரு கூட்டம் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போகிறது. சற்று நேரத்திற்குள் தாம் மறுபடியும் அமெரிக்காவில் இருப்பதாக கண்டார். இச்சமயம் அங்குள்ள நீண்ட மைதானம் திடீரென ஒரு பெரிய அறையாக மாறியது. அதில் பற்பல உணவுப் பொருட்களால் தயாரிக்கப்பட்ட மேசைகள் அநேகம் இருந்தன. சிறிய கூட்டத்தார் ஒன்றை பின் ஒன்றாக ஆனந்தம் ஆனந்தம் என்று கூவிக்கொண்டு உள்ளே நுழைந்தனர். பிறகு வேறு பெரும் கூட்டத்தினர் வெற்றி வெற்றி என்று ஆர்ப்பரித்துக் கொண்டு உள்ளே வந்தனர். கடைசியாக ஏராளமான மக்கள், பெரியோர் சிறியோர், ஆண் பெண், உடையிலும் நடையிலும் நிறத்திலும் உருவத்திலும் வேறுபட்டவர்கள் எல்லோருமே உள்ளே வந்தார்கள். நாலா பக்கங்களிலும் இருந்தும் ஆனந்தம் ஆனந்தம், வெற்றி வெற்றி என்ற பெரும் குரல்களும் இனிய பாடல்களும் கிளம்பின. அவர்களோடு சம்மனசுக்களும் சேர்ந்து வெகு இனிமையாக பாடினார்கள். இதோ இன்னும் ஒரு மாபெரும் கூட்டம் அல்லேலூயா, மகிமை, வெற்றி என்று ஆனந்தமாய் பாடிக்கொண்டு உள்ளே நுழைந்தது. இப்போது அறை முழுவதும் நிறைந்து விட்டது. அங்கு கூடியிருந்தவர்களின் தொகையை எண்ண முடியாது. சற்று நேரம் சங்கீதம் நிறுத்தப்பட எங்கும் அமைதியாயிற்று. பிறகு எல்லோருமாக சேர்ந்து பல ராகங்களில் பாட ஆரம்பித்தனர். என்ன இனிமை, என்ன ஆனந்தம்! தொன்போஸ்கோவுக்கு விண்ணுலகில் இருப்பது போல தோன்றினது. தொன்போஸ்கோ இக்கனவை கலியரோ ஆண்டவருக்கு புறப்படவிருக்கும் சலேசியர்களுக்கும் அறிவித்து சொன்னதாவது, அமெரிக்காவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வெள்ளாண்மை ஏராளம். நமது குருக்களும் கண்ணீர்களும் தேவ அழைத்தலுக்காக பெரிதும் உழைப்பார்களாக. அவர்கள் மறைமாவட்ட குருக்களானாலும் சரி, சன்னியாச குருக்களானாலும் சரி, எல்லாம் ஒன்றுதான். அமெரிக்காவுக்கு புறப்படும் நேரம் வந்துவிட்டது. தேவாலயத்துக்கு போகும் முன் புறப்பட வேண்டியவர்கள் தொன்போஸ்கோவின் கடைசி ஆசிரை பெற அவர் அறைக்கு சென்றார்கள். ஏனெனில் கால்வீக்கத்தால் அவர் நடக்க முடியாத நிலையில் இருந்தார். தொன்போஸ்கோ அவர்களை பார்த்து சொன்னதாவது, அப்படியானால் இப்போது நீங்கள் புறப்பட்டு போகிறீர்களா? இச்சமயம் நமது உள்ளங்கள் துடிக்கின்றன. சேசுவின் தூய நெஞ்சத்தில் நாம் ஒருவரையொருவர் எவ்வளவு தூரம் நேசிக்கிறோம் என்று உணர்கிறோம். நாம் இப்போது செய்யும் இப்பெரிய உறுத்தலுக்காக நீங்களும் நானும் மனம் இருந்துகிறதில்லை. ஆண்டவர் இதை நம்மிடம் கேட்கிறார். நமது உறுதியானதும் மகிழ்ச்சியானதுமான திட்டம் ஆண்டவருடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றுவதுதான். அதன் பிறகு தொன்போஸ்கோ அவர்களை அன்புடன் ஆசீர்வதித்து அனுப்பினார்.
எல்லோரும் தேவாலயம் சென்றார்கள். கர்தினால் அலிமோண்டா ஆண்டவர் மிஷனரிமார்கள் மட்டில் சொல்ல வேண்டிய ஜபத்தை சொல்லி அவர்களை ஆசிர்வதிக்க எல்லோரும் புறப்பட்டார்கள். கலியோரோ ஆண்டவர் மாத்திரம் தொன்போஸ்கோவை மறுபடியும் காணப்போனார். தொன்போஸ்கோ இனி நிற்க முடியாமையால் படுத்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. அன்று காலையிலிருந்தே அவர் படுத்திருக்க வேண்டுமென மருத்துவர் பலமுறை கண்டிப்பாக சொல்லியிருந்தும் புறப்படும் தமது மக்களுடைய கவலையை அதிகரிக்காதபடி சடங்கு முடியும் வரை அவர் படுக்கைக்கு போகவில்லை. ஆயரவர்கள் தமது நேச தந்தையின் கட்டிலருகே சென்று முழங்காலில் இருந்தார். தொன்போஸ்கோ அவருடைய கரத்தை பற்றி கொண்டு சொன்னதாவது, உங்கள் பயணம் நல்ல பயணமாயிருக்கும்படி ஆசைக்கிறேன். மறுபடியும் நாம் இவ்வுலகில் சந்திக்க முடியாமற் போனால் விண்ணுலகில் சந்தித்துக் கொள்வோம். அதை பற்றி ஏன் இப்போது? மறு உலகில் காணும் முன் இவ்வுலகில் இன்னும் ஒருமுறை நாம் சந்திப்போம். 1891 நீங்கள் கொண்டாட போகும் குருத்துவ தங்க விழாவுக்கு நான் அவசியம் வருவதாக உங்களுக்கு வாக்களிக்கவில்லையா? அந்நாள் வரைக்கும் நீங்கள் உயிருடன் இருப்பீர்கள். ஆண்டவருடைய திருச்சித்தத்தின் படைதான் நடக்கும் என்று சொல்லிய பின் வெகு கஷ்டத்துடன் ஆசிர்வதித்தார். தமது மக்கள் தம்மை விட்டு பிரிந்து மறுகண்டம் போவதை தொன்போஸ்கோ எம்மாத்திரம் உணர்ந்தார் என்று சொல்லவும் வேண்டுமோ? வழக்கம்போல் துறைமுகப்பட்டணம் வரையில் தாம் அவர்களுடன் போக முடியாமையால் மறைதரு பொணத்தியடிகளாரை மார்சேல்ஸ் பட்டணம் வரையில் அனுப்பி வைத்தார்.